வணக்கம் சிலர் கால்களுக்கு இடையில் தொடைப்பகுதி எப்போதையும் சொரிஞ்சிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு நெருக்கமானவங்க கூட இந்த பாதிப்பை கொண்டிருக்கக்கூடும் கோடை காலத்தில் அதிகமான வெப்பம் காரணமாக உண்டாகிற வியர்வைனால தொடைப்பகுதியில் இந்த வித அரிப்பு உண்டாகலாம் கால்களுக்கு இடையில் இருக்கிறதுனால இந்த அரிப்பு ரொம்ப சீக்கிரம் விலகிறது கிடையாது அலுவலகத்தில் அல்லது பொது இடங்களில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியே அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒருவித அசௌகரியத்தை உண்டாக்கும் இந்த பாதிப்பை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் விரை சில இயற்கை தீர்வுகள் என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பல்வேறு நோய்கள் குணமாகும் தொடையில இருக்கிற அரிப்பை போக்குறதுக்கும் நெல்லிக்காய் உதவி செய்யுது நெல்லிக்காயின் தோல் பகுதியுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரிப்பு இருக்கிற இடத்துல தடவணும் அடுத்த இரண்டு நாட்களில் அரிப்பு காணாம போயிடும் எலுமிச்சை சாற்றில் கடுகு எண்ணெய் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து அந்த விழுதை அரிப்பு உள்ள இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா அடி அரிப்பு உடனடியாக மறைது அது மட்டும் இல்லாமல் இருபது கிராம் செலரி இலைகளை நூறு கிராம் அளவு தண்ணீரில் கொதிக்க விடணும் தொடையில் அரிப்பு உண்டாகும் போது இந்த நீர் கொண்டு அந்த இடத்தை கழுவணும் செலரி இலையை அரைத்து அரிப்பு உள்ள இடத்தில் தடவுறதுனால அரிப்பை வேரிலிருந்தே அகற்றிவிட முடியும் இதே மாதிரி குப்பைமேனி இலைகளை மஞ்சள் மற்றும் கொஞ்சம் சிறிது கல்லுப்பு சேர்த்து அரைத்து அரிப்பு இருக்கிற இடங்களில் தரவி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அரிப்பை குணமாக்க முடியும் அரிப்பு இருக்கும் தொடைப்பகுதியில் புளிப்பு தயிரை தடவும் போது அரிப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வாழைப்பழம் உடம்புக்கு மிகவும் நன்மை தரும் ஒரு உணவுப் பொருள் அதே மாதிரி பல்வேறு நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வா இருக்கு எலுமிச்சை சாறு மற்றும் வாழைப்பழ கலவையை அரிப்பு இருக்கும் இடத்தில் தடவுவதால் அரிப்பு விரைவில் குணமடையும் தேங்காய் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அரிப்பு இருக்கிற இடத்தில் தடவி கைகளால் மென்மையாக மசாஜ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும்போதும் அரிப்பை விரைவாக குணமாக்க முடியும் அரிப்பு எக்ஸிமா படை போன்ற தோல் சார்ந்த நோய்கள் யாருக்கு வேணும்னாலும் ஏற்படலாம் இவை எல்லாவற்றிற்கும் இயற்கையான தீர்வுகள் நல்ல பலன் கொடுக்கும் பசுநெய் இதற்கு மிகச்சிறந்த தீர்வை கொடுக்குது புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்ட பசுநெய் இந்த பாதிப்பிற்கு ஏற்ற ஒரு தீர்வு பசுனை எவ்வளவுக்கு பழமையானதாக இருக்குதோ அந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு பெற்றதாகவும் இருக்கும் பழைய நெய் மிகவும் புளிப்பா இருக்கிறதுனால பல்வேறு சரும நோய்களுக்கு இது தீர்வை தருது எக்ஸிமா போன்ற நெய் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பசுனை எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த ஒரு பக்க விளைவும் இருக்கிறதுல மாறாக கிடைக்கும் நன்மைகள் பல படை போன்ற கருமிளகு மஞ்சள் கால்வனை சால்மன் ஆகியவற்றை பத்து கிராம் அளவு எடுத்துட்டு பசுனையுடன் கலக்கணும் இந்த தட கலவையை எக்ஸிமா பாதிப்பு இருக்கிற இடங்கள்ல ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு முறை தடவணும் அடுத்த சில நாட்கள்ல எக்ஸிமா முற்றிலுமே மறைஞ்சிடும் கோடை காலத்தில் சரும தொற்று உண்டாவதற்கான பல்வேறு வாய்ப்பு சர்ம தொற்று சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா பல்வேறு தீவிர பாதிப்புகளை உண்டாக்கிடும் குறிப்பா இந்த வகை தொற்று பாதிப்பு பிறப்புறுப்பு மற்றும் அக்குள் போன்ற மறைவான இடங்களில் உண்டாகும் போது இன்னும் தீவிர அப்பாதிப்பை உண்டாக்கிடும் ஈரமான ஆடை இறுக்கமான ஆடை வியர்வை சோப்பு போன்றவற்றின் காரணமா இந்த மாதிரி நோய்கள் உண்டாகலாம் இவ்வித தொற்று காரணமா சர்மம் சிவந்து போறது தடிப்புகள் உண்டாகிறது நீடித்த அறிவு போன்றவை ஏற்படும் இந்த தொற்று சுற்றி பரவும் போது அதை குணப்படுத்த கொஞ்சம் நாட்கள் கூட ஆயிடலாம் அதனால் கோடை காலத்தில் நம்ம வந்து சுடுநீரில் த குளிக்க மாட்டோம் ஆனால் சுடுநீரை நல்லா வேப்பிலையோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்கிறது இறுக்கமான உள்ளாடைகளை அணியாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பாதிப்புகளிலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறதுக்கு உதவி செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ